எபிசோட் போர்ல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆஹ் இருக்கத பாத்துட்டு வாங்கிட்டு எனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியலே ஓடுறா கார்த்திக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல முடிச்சுட்டே இருக்கான் வீட்டுக்கு வந்துட்டு என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை உனால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வெளியே சொன்னா வெக்க கேடு பாஸ் தப்பா நினைச்சிருப்பாரு அப்படின்னு கண்ணனில பார்த்துட்டு அவளே அவள திட்டிகிட்டே இருக்கா எங்க ஹீரோ சோகமா அதையே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் அவனால தூங்கவே முடியல அவனோட அண்ணன் போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் காலையில அண்ணனோட சமாதிக்கு போயிட்டு நீங்க பட்ட கஷ்டம் அப்ப எனக்கு புரியல ஆனா இப்போ எனக்கு புரியுது என்னால முடியல என் கண்ணு என் கண்ணு முன்னாடியே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு சொல்ல வரா அப்புறம் சொல்லாம பக்கத்துல உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் இப்போ அந்த இடத்துக்கு குரு வரா இவனை பார்த்ததுமே டக்குனு கண்ணு தொடச்சிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்

ப்ராப்ளம் போல அதனால நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவன் அடிக்கடி நிறைய டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்கான் ரொம்ப கம்பெனியை பத்தி டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு இந்த டாக்டர் அடுத்து நம்ம ஹீரோயின் அசோக் பின்னாடி வேகமா அடிச்சுட்டு பழைய மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசுறா ஆனா அவன் திரும்பி பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கல அவளுக்கு சம பல்ப் ஆயிடுது இவ வேணுடைய போயிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்றா அவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறான் இவளுக்கு சரியான கடுப்பாகுது உம்மா உம் எதுக்கு சொல்றான் அப்படின்னு அவ்வளவு கடுப்பு ஆகுறா இருக்கா உள்ள வந்துட்டு அவனை எட்டி பாக்குறா அவன் பாக்குற மாதிரி தெரியவும் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட திரும்பிக்கிறா ஒளிஞ்சுக்கிறா அப்புறம் மொபைல்ல நீ சாப்பிட்டியா அப்படின்னு மெசேஜ் பண்றா அதுக்கும் அவன் உம் அப்படின்னு மெசேஜ் பண்றான் இவளுக்கு சரியான கடுப்பு

என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க உன்கிட்டதான பேச வர பேசுற வர்றப்போலாம் நீ பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு அப்படின்னு கத்துறா இவ உடனே அமைதியா இங்க பாருங்க சௌமியா நீங்க யார் கூட என்ன வேணாலும் பண்ணலாம் அது உங்க தனிப்பட்ட விஷயம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் எவ்ளோ கோவமா இருக்கும் இவளுக்கு ரொம்பவே கஷ்டம் இத இப்பவே கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அசோக் பின்னாடி ஓடுறா ஆனா அவன் வேக வேக வேகமா வெளியில போயிடுறான் வெளியில வந்து பார்த்தா ஒரு செகண்ட்ல அவன காணோம் அசோக் இங்க போனா அப்படின்னு டீம்ல கேட்டுட்டு பேசிட்டு இருப்பா இப்ப இந்த நேரம் தூரத்துல பாஸ் வரத பாத்துட்டு ஐயோ இவர இங்க வந்து இவர் இங்க இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டேபிள் கடையில ஒளிஞ்சுக்கிறா அவனை பார்த்தா தானே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால ரொம்பவே பயப்படுறா பாஸை பார்த்தாலே கரெக்டா கார்த்திக் வேலை செய்யற நேரத்துல எங்க உங்க லீடரை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கான் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே முழிக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு ஆள் ஆளுக்கு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு பொய்யும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ டேபிள் கீழே ஏதோ மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் பாஸ் வந்து கீழே கார்த்திக் வந்து கீழே பாக்குறான் இப்போ அங்க ஒரு லேடியோட கால் தெரியுது டக்குன்னு பாத்துட்டு

அதுக்கப்புறம் கார்த்திக்கு ரொம்ப கஷ்டமாகுது சரி ஓகே வேற வழி இல்ல அப்படின்னு போயிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் வேக வேகமா வெளியில ஓடிடுறா அவ ஓடுற நேரம் கரெக்டா ஹீரோ வந்துடுறான் இவனை பார்த்தது எங்கட போன ஒன்னுதான் சௌமியா மேம் தீட்டிட்டே இருந்தாங்க அப்படின்னு டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சொல்லவும் அவனுக்கு வெக்கமாகுது என்ன தீர்ந்தாங்களா இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த போன பாஸ் வந்தாரு மேபி அவரை பார்க்க தான் போயிருக்காங்க போல அவர் தான் கூட்டிட்டு போயிட்டாரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ மூஞ்சி அப்படியே சின்னதா போயிடுது சோகமாயிடுறான் இவன் என்ன பண்றான் வேகமா செக் பண்றதுக்காக டாக்டர் பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா அங்க வந்துட்டு டாக்டர் டாக்டர் எனக்கு என்னமோ ஆச்சு ஒருத்தனை பார்த்தா மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல இனிமேரி என்னென்னமோ நடக்குது பிளீஸ் டாக்டர் என்ன செக் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா பாவோ டாக்டர் ஐயோ திரும்பவும் நீயா இதோட நீ அஞ்சு ரிப்போர்ட் வாங்கிட்டமா என்ன தொல்லை பண்ணாதமா உன்னை ஃபுல்லா செக் பண்ணியாச்சு உடம்புக்கு ஒன்னும் இல்ல உன் மனசுக்கும் ஒன்னும் இல்லமா அப்படின்னு கதர்றாரு இவ அடிக்கடி வந்து வந்து தொல்லை பண்ணிருப்பா போல சோ வெளியே போமா அப்படின்னு ரொம்பவே திட்டாரு இப்போ கரெக்டா வெளியில வரப்போ அந்த இடத்துல பாஸ் நிக்கிறான் அவனை பார்த்த உடனே ஐயோ வில்லங்க இங்க என்ன பண்ணுது அப்படின்னு திரும்பி ஓட பாப்பா இவங்க நிக்கிறத கரெக்டா பாசம் பாத்துறான் கார்த்திக் பாத்துட்டு சௌமியா அப்படின்னு கூப்பிடுறான் அவ பக்கத்துல இருந்ததோ இந்த நேரம் ஆபீஸ்ல இல்லாம நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான் அவ ஏதோ ஹாஸ்பிடல் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறா அப்புறம் கார்த்திக் மெதுவா நேத்து நைட்டு அப்படின்னு அந்த ரொமான்டிக் விஷயத்த பத்தி பேச வரா இவடனே ஐயோ நேத்தா நேத்து நேத்து ஒண்ணு நடக்கல பாஸ் நேத்து ஒண்ணு நடக்கல அப்படின்னு பயப்படுறா உடனே கார்த்திக் ஒன்ன மாதிரி என்னால மாத்தி மாத்தி நடிக்க முடியாது இனி நீ ஏன் கூட தான் ஒர்க் பண்ணணும் நம்ம சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு அவளை வலுக்க டைம் இழுத்துட்டு போறான் ஐயோ பாஸ் என்னோட டீம்லயே எனக்கு நிறைய வேலை இருக்கு பாஸ் இதையும் நான் சேர்த்து பார்க்க முடியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவன் கேட்க மாட்டான் நான் சொல்றது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு டெரராவே போயிட்டு இருக்கான் அவன் மனசுக்குள்ள காதல் இருக்கு ஆனா வெளியில டெரரா காட்டிக்கிறான் ரகத் பாய் போல ஒரு ஃபேமஸான ரொமான்ஸ் ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு கேன்சர் சீக்கிரமே சாக போறாரு அதுக்கு முன்னாடி அவரோட லாஸ்ட் எபிசோட் அவர் இன்னும் பப்ளிஷ் பண்ணவே இல்ல அதை எப்படியாவது அவர் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த காப்பி ரைட்ஸ் வாங்கிடணும் நம்ம ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணனும் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு இவ சார் சார் இல்ல என்னோட டீம்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு சார் பயோகிராஃபி புக் இன்னும் நான் முடிக்கல ரெஃபர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா அவன் கேட்க மாட்டான் நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிப்டுக்குள்ள போயிடுறான் வேற என்ன பண்றது பாஸ் சொல்லிட்டாரு வேற வழி இல்லாம இவ்வளவு லிப்டுக்குள்ள பின்னாடி போவா அப்புறம் அவனோட கார்ல கூட்டிட்டு போறான் இவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருது இவரை டச் பண்ணாதான் நமக்கு என்னென்னமோ ஆகுது நம்ம ஒரு மாதிரி மாறுறோம் அதனால முடிஞ்சு வர வரைய அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓரத்துல நகர்ந்து நகர்ந்து உட்கார்ந்துட்டே போவா இத பாத்துட்டே போது போது ரொம்ப நகர்ந்து போகாத காருக்கு வெளியில விழுந்துறாத அப்படின்னு அப்படின்னு மூஞ்சு வெறப்பா வச்சுட்டு பேசிட்டு இருக்கான் இவளுக்கு சரியான நோஸ்கட் ஆகுது இல்ல இல்ல பாஸ் மூச்சு விட முடியலையா காத்து வரல ஏசி கார்லதான் உட்கார்ந்து இருக்கான் ஆனா காத்து வரல அஜனாலதான் அப்படின்னு நகைந்து நகர்ந்து போயிட்டு காரோட இந்த கிளாஸ் கீழ இறக்கி விட்டுட்டு இருப்பா இத பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் திரும்பிக்கிறாரு அப்புறம் அந்த ரைட்டர் எழுதனால அந்த லாஸ்ட் எபிசோட் அந்த புக்கை கொடுத்து இதை நீ படி உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் மாதிரி குடுக்கறான் அடுத்த சைட்ல அந்த ரொமான்ஸ் ரைட்டர் இருக்கார்ல அவரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க ஸ்ட்ரைட்டா அப்ரோச் பண்ண பாக்குறாங்க ட்ரை பண்றாங்க ஆனா அந்த தாத்தா கண்டுக்கவே மாற்றாரு போங்க போங்க ஏதாவது பேசணும்னா மெயில் அனுப்புங்க நான் மெயில செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ பாஸ் என்ன பண்றான் விவரமா எப்படியாவது காப்பரேட் வாங்கி ஆகணும் இவர்ட்டு பேசி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களோட புக்ல மிஸ்டேக் இருக்கு ஏகப்பட்ட மிஸ்டேக் நான் அதை உங்ககிட்ட சொல்றேன் உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த தாத்தாவும் ஒரு ரைட்டர் தானே சோ பொதுவா மிஸ்டேக்கா இருந்தா அதை கேட்டுப்பாங்க எழுதி என்ன மிஸ்டேக் வச்சிருப்பாங்க ஒரு புக் எடுத்து வச்சுட்டு எழுதுறாரு அப்ப சைடு கேப்ல மிஸ்டேக்லாம் எல்லாம் இல்ல காப்பி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி ரைட்ஸ் பத்தி அவங்க கம்பெனியை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இது கேட்டுட்டு தாத்தாக்கு செம்ம கடுப்பாகுது வெளியே போங்க அப்படின்னு கோவமா கத்திடுறாரு இப்போ நம்ம ஹீரோயின் அந்த புக்ல மறைஞ்சிருந்த ஒரு பொண்ணு பத்தி பேசுறா இது கேட்டதும் ரைட்டருக்கு செம்ம ஹாப்பி ஆகுது ஷாக் ஆகுது இந்த ரைட்டர் அவங்க எழுதின அந்த புக்ல ஒரு பொண்ணோட கேரக்டர் பத்தி மறைஞ்சு இன்டைரக்டா அந்த ஸ்டோரிய எழுதியிருப்பாரு அதெல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் சொல்லவும் இந்த தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது வந்துருது அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ரைட்டர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க இத பாஸ் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு ஆக்சுவலா இந்த உலகத்துல இருக்க அந்த சௌமியா கேரக்டருக்கு புக்க பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது ரைட்டர் கிடையாது அவன் ஒரு பயோகிராஃபி டீம்ல லீடர் அவ்வளவுதான் பட் நம்ம கதையோட மெயின் ஹீரோயின் இருக்காங்கல்ல ரைட்டர் ரம்யா அவங்க ஆல்ரெடி ரைட்டர் தானே அவளும் ஒரு ரொமான்ஸ் ரைட்டர் தான் சோ அதனால இந்த தாத்தாக்கும் இவளுக்கும் நல்ல செட் ஆயிடுது சோ பேசிட்டே இருக்கிறாங்க அவங்களோட புக்ல இருக்க நிறைய சஸ்பென்ஸ் பத்தி இவளே உடைக்க ஆரம்பிச்சிடுறா அப்படியே இந்த சீன

முடியாது நாளையில இருந்து ஆபீஸ் வராது அப்படின்னு ரம்யா கத்ரா இத கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது இந்த நேரம் கரெக்டா பாஸ் வந்துடுறான் அவள் ரொமான்ஸ் டீமுக்கு ஒர்க் பண்ண சொன்னதே நான் தான் மேல எந்த தப்புமே இல்ல நான் கூப்பிடும்தான் அவ வேலையை கொஞ்சம் பெண்டிங்ல வச்சுட்டு என்னோட வேலையை முடிச்சு கொடுக்க வந்தா யார் வேலையில இருக்கணும் யார் வேலையை விட்டு போகணும்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கோவம் போயிடுறான் ரம்யாக்கு ஒரே இன்சல்ட் ஆயிடுது அடுத்து நம்ம ஹீரோ பாசும் சௌமியாவும் ஒன்னா ரூம விட்டு வெளியில வரத பாத்துட்டு அவனுக்கு மூஞ்சியே சின்னதாயிடுது இப்ப ஹீரோயின் வேக வேகமா யோ இவன் கிட்ட எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் யோசிக்கிறா இப்ப பக்கத்துல அசோக் நிக்கிறத பாத்துட்டு பாஸ் பாஸ் இந்த வேலை என்னால ஒத்தே பாக்க முடியாது சோ ஹெல்ப்புக்கு நான் அசோக்கையும் கூப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு அவனை கோத்து விட்டுருவா அவனுக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கு இப்ப என்ன இழுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கா அவனும் உடனே பாஸ் கார்த்திக்கும் என்ன சொல்றான் சரி ஓகே உன்னால ஒத்தே வேலை பார்க்க முடியாது பரவாயில்ல நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோ அசோக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல நம்ம டீம் ஒர்க் பார்க்கவே என்னால நேரம் இல்ல அதுவும் இல்லாம உங்க கூட பாஸ் கூடயே என்னால ஒர்க் பார்க்க முடியாது எனக்கு என்னோட வேலை எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்க தூக்கி போட்டுட்டு கடுப்பா போறான் இதை பார்த்துட்டு சௌமியாக செம்ம கடுப்பாகுது டீம் லீடர் நான் சொல்றேன் நான் தான் நீ கேட்டாகணும் இந்த வேலையை நீ பண்ணி தான் ஆகணும் ஒழுங்கா ஃபைல் எடு என்ன மரியாதை இல்லையா அப்படின்னு கத்திடுறா இவனும் வேற வழி இல்லாம முறைச்சிட்டே அந்த ஃபைல் எடுப்பான் அதான் எப்படி எடுப்பான் அப்படி முறைச்சிட்டே வேற எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நமக்கு மேல இருக்க லீடர்ஸ்லாம் சொன்னா கேட்கவே முடியாது எதிர்த்து பேசவும் முடியாது அப்படி முறைச்சிட்டு அவளை பார்த்துட்டு பக்கத்துல வந்துட்டு அந்த ஃபைல் எடுத்துட்டு போவான் இதோட